வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிறுமி ஒருவரின் கை ஆற்றப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வேண்டி வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக சேர்க்கப்பட்ட 8 வயது சிறுமியின் கை ஒன்று அகற்றப்பட்ட சம்பவத்துக்கு நீதி வேண்டி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை 9:30 மணியளவில் ஒன்று கூடியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட தாதியை பணிநீக்கம் செய், பணிப்பாளரே விசாரணைகளை மூடி மறைக்காதே உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மகிழ்வொன்றை கையளிப்பதற்கு பொதுமக்களிடமும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையும் இடம்பெற்றது. வேண்டும்
நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, ரத்னபுரி, கழுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறல்களை நிறைவேற்றுவதிலிருந்து இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறல்களை நிறைவேற்றுவதில் இருந்து இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டாக் தெரிவித்துள்ளார். ஆணையாளர் வெளியிட்டுள்ள வருடாந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள், அந்நிய மனித உரிமை மீறல்கள், ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என்பவற்றின் மூலம் பொறுப்பு கூறல்கள் மீறப்பட்டுள்ளமை நன்கு புலப்படுவதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடு முன்னோக்கி செல்வதற்கு இந்த விடயங்கள் பாரிய தடையாக இருப்பதாகவும் அது தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணையாளர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் முடிவடைந்து 14 வருடங்களாகியும் அதனூடாக பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உண்மை, நீதி மற்றும் தீர்வு கிடைப்பதில்லை. மாறாக அவர்கள் வேதனைகளை அனுபவித்து வருகின்றனர். அரசாங்கம் ஒரு புதிய உண்மையை கண்டறியும் பொறிமுறையை முன்மொழிந்துள்ளது. இந்த நிலையில் எந்தவொரு நிலைமாறுகால நீதி செயல்முறையும் வெற்றியடைவதற்கேற்ற சூழலை உருவாக்குவதற்கான உண்மையான முயற்சிகளால் அடித்தளம் அமைக்கப்பட வேண்டும் என அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பொறிமுறையினூடாக உண்மையை தேடுவது மட்டுமன்றி பொறுப்புக்கூறலுக்கான தெளிவான அர்ப்பணிப்பு மற்றும் தொலைநோக்கு மாற்றத்தை செயல்படுத்துவதற்கான அரசியல் விருப்பத்துடன் இருக்க வேண்டும் என வால்கர் டாக் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணைகள் மற்றும் வழக்குகளை துரிதப்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போலீஸ் பிரிவில் இருவர் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவில் இருவர் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமுத்தி உத்தியோகஸ்தர் என தன்னை அறிமுகம் செய்து வீதியால் செல்வோரிடம் உதவி திட்டம் தருவதாக பேசி நகைகளை அபகரித்து சென்ற ஒருவர் 10 பவுன் நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுண்ணாம்பகுதியில் இவ்வாறு 4 சம்பவங்களுடன் அவர் தொடரப்பட்டுள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாநகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் சீரமைப்பு வேலைகள் இடம்பெற்ற வேளை 6 லட்சம் பெறுமதியான வீட்டு உபகரணங்களை திருடிய குற்றச்சாட்டில் 31 வயதுடையவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து திருடப்பட்ட வீட்டு குளியலறை உபகரணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாண தலைமைய போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் கேவா வசந்த் தலைமையிலான பிரிவினரை கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். முதுகில் செடில் குத்தி 10 கடல் மைல் தூரம் படையினை இழுத்த நபர் ஒருவர் சாதித்துள்ளார். முதுகில் செடில் குத்தி 10 கடல் மைல் தூரம் கடலில் படகினை இழுத்து பி விமலன் என்பவர் சாதித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தினை வடக்கு அன்னை வேளாங்கண்ணி ஆலய திருநாளை முன்னிட்டு செல்வா விளையாட்டுக் கழகத்தின் ஆதரவுடன் படகிழுத்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. குடத்தினை வடக்கு கடற்கரையில் இருந்து சுப்பர்மடம் கடற்கரை வரையான சுமார் 10 கடல் மைல் தூரம் முதுகில் செடில் கூத்தி படகினை இழுத்து சாதித்துள்ளார். இப்ப இந்த இளைஞர்கள் இந்த சமுதாயம் சீரழிஞ்ச போது போதைப்பொருள் இந்த இதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனைக்கு போகாம விளையாட்டுத் துறையிலே ஏதோ ஒரு இதுல ஈடுபட்டு கொண்டு அந்த சிந்தனை அதிலே இரண்டினா சமுதாயம் நல்லா வரும், அந்த ஊர் மக்களும் நல்லா வரும், எதிர்காலம் நல்லா வரும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் அவசியம் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞ்சாறு குண்டு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் சர்வதேச குழுவின் ஊடாக உண்மையும் நியாயமான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். Beamed a program on 5th September 2023. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அடங்கிய ஆவணப்படத்தை சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டமை தொடர்ந்து நாட்டில் தோன்றியுள்ள அதிர்வலைகளை நாம் அனைவரும் நன்கு அறிந்துள்ளோம். பாராளுமன்றத்திலும் இந்த விடயம் தொடர்பில் பேசப்படுகின்றது. அந்த வகையில் மனுஷ நாணயக்கார இது தொடர்பில் தெரிவுக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என கூறினார். இந்த விடயத்தை எடுத்து நோக்கும்போது ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தெரிவுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனூடாக விசாரணை அறிக்கைகள்
வெளியிடப்பட்டுள்ள போதிலும் அந்த விசாரணையின் பரிந்துரைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை. இத்தகைய பின்னணியில் மீண்டும் தெரிவுக்குழு அமைப்பதென்று மக்களின் பணத்தை வீணடிக்கும் செயற்பாடாகும். எனவே இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச குழு ஒன்றினூடாக நியாயமான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். குறித்த குழு விசாரணைகளை மேற்கொள்ளும் போது இதுவரை குறித்த குழு விசாரணைகளை மேற்கொண்டு நீக்கப்பட்ட இடமாற்றப்பட்ட அதிகாரிகளும் உள்வாங்கப்பட வேண்டும். அதேபோன்று நிலந்த மற்றும் தென்னக்கோன் போன்றோர் இந்த விசாரணை நிறைவடையும் வரை விலகியிருக்க வேண்டும். அதேவேளை மரியன்னையின் திருவிழாவை எதிர்வரும் 8ஆம் திகதி இந்த விடயத்திற்கு நியாயம் வேண்டி மாலை 6:30 மணிக்கு விசேட ஆராதனை பூஜை ஒப்புக் கொடுக்குமாறு அருட்தந்தையர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அந்த வகையில் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் 6:30 மணிக்கு துணை ஆயர் ஆண்டனி தலைமையிலும் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோணியார் தேவாலயத்திலும் அதே நேரம் கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலும் நடைபெறவிருக்கின்றது. ஆகவே இதில் கலந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Among these, we noted how even before this program was broadcast of முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி இன்று தொடரும் என சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று தொடரும் என சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவா தெரிவித்துள்ளார். நேற்றைய பணிகள் நிறைவு பெற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி நிகழ்வு பணியானது நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே தோண்டப்பட்ட புதைகுழியில் உள்ள மண் வெளியே எடுக்கப்பட்ட நிலையில் முக்கியமாக தொல்பொருள் பிரிவினால் அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பணியானது இன்று தொடரும். இதுதொடர்பான விவரங்கள் ஊடகங்களுக்கு தினந்தோறும் அறியத்தரப்படும் என சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவா குறிப்பிட்டுள்ளார். இன்று இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது ஆரம்பிக்கப்பட்டது, உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் ஏற்கனவே தோண்டப்பட்டிருந்த கிடங்கில் துருந்திருந்த மண்கள் மாறி வெளியகற்றப்பட்ட நிலையில் முக்கியமான ஆர்க்கியோலஜி பொருள் பிரிவினால் அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பணியானது நாளையும் தொடரும். இதேவேளை கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி வளாகத்திற்குள் புலனாய்வாளர்கள் நுழைந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று முதலாம் நாள் அகழ்வு பணிகள் முடிவுறுத்தப்பட்டு அனைத்து தரப்பினரும் வெளியேறி குறித்த பகுதி போலீசாரின் ஆளுகையின் கீழ் வந்த பின்னர் மனித புதைகுழி வளாகத்திற்குள் நுழைந்த ராணுவ புலனாய்வாளர்கள் குறித்த பகுதியை புகைப்படம் எடுத்துள்ளதாக சம்பவத்தை நேரில் அவதானித்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணையின் போது குறித்த பகுதியில் புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் தொடர்பில் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புலனாய்வாளர்களின் அத்துமீறல் செயற்பாடு தொடர்பிலும் போலீசாரின் செயற்பாடு தொடர்பிலும் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜாவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படுமானால் மக்களின் எதிர்பார்ப்பை தோற்றுப்போயுள்ளது என்பதை ஆளும் தரப்பினர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜாவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹர்லிய ரம்புக்வெல்லவுக்கு எதிராக அரசியலமைப்பின் 27வது அத்தியாயத்தின் பிரகாரம் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்துள்ளோம். சுகாதார அமைச்சர் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் அப்பாவி மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர். மருந்து பற்றாக்குறை, விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுதல், தரமற்ற மருந்து கொள்வனவு ஆகிய காரணிகளால் சுகாதாரத்துறை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மருத்துவ கட்டமைப்பில் மருந்து தட்டுப்பாட்டினால் முக்கிய சிகிச்சைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகளில் உயிர்காக்கும் மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு நிலவுகிறது. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் தனியார் மருத்துவமனைகளுக்கு பொதுமக்களால் எவ்வாறு செல்ல முடியும்? வசதியற்றவர்களின் உயிர் கேள்விக்குள்ளாகியுள்ளது. சுகாதாரத்துறையில்
தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் சுகாதார அமைச்சர் தோல்வியடைந்துள்ளார். சுகாதார அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியங்கள் இல்லை என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிடுகின்றார். சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவகம் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. தரமற்ற மருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அவை வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பாவி மக்களே இன்று பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாட்டு மக்கள் குறித்து அவதானம் செலுத்தாமல் அரசாங்கத்தை பாதுகாக்க ஆளும் தரப்பினர்கள் ஏற்படுவார்களாயின் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அழிவடைய வேண்டுமென மக்கள் குறிப்பிடுவது நியாயமானது. நாட்டுக்கு கொண்டுவரும் மருந்து பொருட்கள் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்படுவது நம்பிக்கையில்லா பிரேரணை அல்ல, மக்களின் எதிர்பார்ப்பு என்பதை ஆளும் தரப்பினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். ඒ කඩා වැටලා එහෙම නැත්නම් ඒවා ප්‍රතිසංස්කරණය කරන්න නැතුව මේ රෝගීන්ට අවශ්‍ය කරන රෝග විනිශ්චය කරන්න නොහැකි වෙලා ඊතුරෙන් இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நம்ம செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.